ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க என்ன கேள்வின்னு கேட்டா உங்க பேரு இதுக்கு முன்னாடி எனக்கு மனசுக்கு வருது இல்ல பேர் பெருசா இருக்குது ஓகே என்ன கேள்வியை கேட்டா முஸ்லீம் மாணவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏன் அவங்க ஓ லெவல் கூட லெவல் கூட பாஸ் பண்ணாத தான் அவர்களுடைய படிப்பு மட்டம் இருக்குது இதற்கு காரணம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நாங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதில் என்னன்னு கேட்டா எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்த வரையில எங்களுடைய சமுதாயத்திற்கு உண்டான ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டா எங்களுடைய மக்கள் இந்த சமுதாயத்து மக்கள் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மார்க்க கல்வி பள்ளிக்கு அனுப்பணும் குருவான படிக்கணும் நபிகளாருடைய வாழ்க்கையை படிக்கணும் நூறு சதவீத ஆர்வம் காட்டுறாங்க உலக படிப்புக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க அதனால தான் பின்தங்கி இருக்கிறோம் இலங்கை அரசாங்கத்தினுடைய கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பதாக இலங்கை அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி மலையக வாழ் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களே நூரலியா ஸ்டேட்ல வாழ்றாங்களே மக்கள் இந்த ஸ்டேட் மக்களை விட பல மடங்கு பின்தங்கிய நிலையில் இலங்கை முஸ்லிம்கள் கல்வி நிலையில் இருக்கிறார்கள் அவ்வளவு அவங்க கூட இன்னைக்கு தேயிலை கொழந்தை படிப்பதற்காக இருந்து வந்த மக்கள் கூட இன்னைக்கு படிச்சு முன்னேறி இருக்கிறாங்க தேயிலை குழந்தை அடுத்த ஜெனரேஷன் படிக்க அந்த அளவுக்கு அவங்க படிப்புல ஆர்வம் காட்டுறாங்க ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஆர்வம் காட்டவில்லை அதுக்கு சில காரணங்கள் இருக்குது முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா எங்களுடைய சமுதாயத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட காசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதிகம் கல்வி படிக்கணும்ங்கிறத விட உழைக்கணும் ஆர்வமா இருக்குது இதை எப்படி பார்க்கலாம் கேட்டா கத்தார் இருக்குது இல்லையா கட்டார் கட்டார்ல மாத்திரம் இலங்கையை சேர்ந்த ஆறு லட்சம் ஆண்கள் வேலை செய்கிறார்கள் கட்டாரில் மட்டும் இலங்கையை சேர்ந்த அதுல மாற்று மத சகோதரர்கள் எல்லாத்தையும் கழிச்சு குறைஞ்சது அஞ்சு லட்சம் பேராது முஸ்லிம் அதுல வேலை செய்யறாங்க கத்தாரில் மட்டும் இதே நீங்க குவைத்து மத்த மத்த குவைத்து குவைத்ல என்னுடைய சொந்த ஊர் பக்கத்துல பலலுவ என்னுடைய ஊரை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் கோயத்தில் வேலை பார்க்கிறாங்க ஏண்ட ஊர்ல மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் அங்க இருக்கிற என்னுடைய ஊர் நண்பர்கள் சொன்னது இதே மாதிரி அவ மத்த மத்த ஊரெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா குவைத்து பஹ்ரைனு சவுதி மற்ற ஈராக்கு கூட வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க இப்படி நாடுகளுக்கு வேலைக்கு போற ஆக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக போறாங்கன்னு சொன்னா இவங்க படிப்பு கல்விக்கு ஆர்வம் கொடுப்பதை விட காசுக்கு ஆர்வம் கொடுப்பது அதிகம் ஓலவல் கூட படிக்க மாட்டான் என்னடா தொழில் செய்யறேன்னு பார்த்தா குளத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பான் பெற்றோரும் என்ன பாக்குறாங்கன்னா புள்ள படிச்சு பெரிய ஆள் விட புள்ளட்ட இருந்து காசு எப்படி உழைக்கலாம் இதைத்தான் பெற்றோர் பாக்குறாங்க எங்க சமுதாயத்துல எங்க ஆலிம்களும் இதுக்கு ஒரு பெரிய காரணமா போயிட்டாங்க என்ன காரணம் ஆலிம்கள் யாரு எங்களுடைய மார்க்கத்தை போதிப்பவர்கள் இஸ்லாம் வந்து கல்வியை ஊக்குவிக்க கூடிய ஒரு மார்க்கம் உதாரணத்துக்கு குருவான் இருக்குது இல்லையா கடவுளிடம் இருந்து வந்த வேதமாக நாங்கள் நம்புகிறோமே குருவான் இந்த குருவான் கடவுளிடமிருந்து முகம்மது என்கிற இறைதூதருக்கு இறங்கக்ளே முதலாவது இறங்கிய வசனம் என்ன தெரியுமா படிப்பீராக முதல் வசனம் குர்ஆனுடைய முதல் வசனமே உன்னுடைய இறைவனுடைய பெயரை சொல்லி படிப்பீராக இப்படித்தான் தான் இறங்கிச்சு முதல் வசனமே படிக்க சொல்லி இறங்குது கடவுள் சத்தியம் இறறாரு எதில சத்தியம் இறறாருனு கேட்டா நூன் வல் கலமி வமாயஸ்துரூன் நூன் என்கிற நூன் என்ற எழுத்தை சொல்லிட்டு வல்கலம் எழுதுகோல் பேனாவின் மீது சத்தியமாக கடவுள் ஏன் சொல்றாரு படிப்பு அவ்வளவு முக்கியமானது ஆனா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் படிக்க மாட்டேங்கிறாங்க இலங்கையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரசாங்கம் எடுத்த கணிப்பீட்டின்படி இலங்கையில் மொத்தமாக ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஒரு பாடசாலைகள் இருக்கிறது கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் ஒரு அஞ்சு பாடசாலை ஆறு பாடசாலை கூட குறைய வாய்ப்பு இருக்கு இலங்கையில் மொத்தம் அரச பாடசாலையில் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பாடசாலைகள் இருக்குது இதே நேரத்தில் இதில் இருக்கிற மொத்த முஸ்லீம் பாடசாலைகளுடைய எண்ணிக்கை வெறும் எண்ணூறு பாடசாலைகள் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு முஸ்லீம் பாட அரச பாடசாலைகளில் முஸ்லீம் பாடசாலைகள் வெறும் எண்ணூறு பாடசாலைகள் இதே நேரத்தில் இதில் என்ன எண்ணிக்கைகளை கொஞ்சம் முன்ன பின்னாக வாய்ப்பிருக்குது தேசிய பாடசாலைகள் வெறும் நாற்பத்தி ரெண்டு பாடசாலைகள் தேசிய பாடசாலைன்னா ஜாஹிரா கல்லூரி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கம்பல ஜாகிரா கல்முன ஜாகிரா இதெல்லாம் தேசிய பாடசாலைகள் இது மாதிரி தேசிய பாடசாலைகள் நாற்பத்தி ரெண்டு பாடசாலைகள் தான் முஸ்லீம்களுக்கு நின்று இருக்குது இது நான் அவங்க அரசாங்கத்தில் குற்றமில்லை இல்ல முஸ்லீம்களுடைய குற்றம் அவங்க ஆர்வம் காட்டல நான் அறிஞ்சி அனுராதபுரம் இந்த மாவட்டம் இருக்குது இல்லையா இந்த மாவட்டத்துக்குள்ள அனுராதபுரம் ஜாகிரா ஜாகிரா இருக்குது இல்ல அனுராதபுரம் ஜாகிராவை தவிர வேறு எந்த தேசிய பாடசாலையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருக்குதா இல்ல எந்த தேசிய கலாபவ முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜ் இருக்குது தேசிய பாடசாலை அல்லாது சென்ட்ரல் காலேஜ் அது மத்திய கல்லூரி பலலுவ எங்க ஊரு பள்ளிவாச எங்க ஊரு பாடசாலை அது வந்து மகா வித்தியாலயம் அவ்வளவுதான் இங்க இருக்கிறது மகா வித்தியாலயமாக இருக்க வாய்ப்பிருக்குது இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனா அல்லது சென்ட்ரல் காலேஜா இருக்க வாய்ப்பிருக்குது எந்த ஒண்ணும் தேசிய பாடசாலை கிடையாது அதிலும் குறிப்பாக அனுராதபுரம் சாஹிரா கல்லூரி கூட சொல்லிக் கொள்கிற அளவில் படிப்பு திறம் வாய்ந்தது கிடையாது ஜாகிரா கல்லூரின்னு சொல்லிக்கிறலாம் கொழும்பு ஜாஹிரா கேள்விப்பட்டிருப்பீங்க கொழும்பு ஜாகிரா பேர் மட்டும்தான் கொழும்பு ஜாஹிரா அங்க கல்வித்துறை தர தரத்தை எடுத்துக்கொண்ட கொழும்பு ஜாகிரா கல்லூரியும் அருகிலே இருக்கிற ஆனந்தா கல்லூரியும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அறிஞர் அசீஸ் என்று ஒருவர் முஸ்லீம் தலைவராக இருந்தார் அவர் முனைப்பு காட்டி அவர் டிபி ஜாயா போன்ற முஸ்லீம் தலைவர்கள் பழைய தலைவர்கள் இவங்க எல்லாம் முனைப்பு காட்டி கொழும்புல ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிச்சாங்க அதோட சேர்த்து அதே காலத்துல தான் ஆனந்தா கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு ஆனந்தா இருந்து படிச்சு வெளியாகி அத்தனை பேரும் பெரிய கிராஜுவேட் இருக்கிறாங்க ஜாஹிரா கல்லூரியா அவ்வளவு கீழ் மட்டத்தில் இருக்குது ஜாகிரா கல்லூரி இலங்கை வரலாற்றுல முஸ்லீம் தலைவர்களே நீங்க எடுத்துக்கிட்ட அரசியல் தலைவர்களை அவங்களை பெரும்பாலானவங்க முஸ்லீம் பாடசாலைகளில் படித்த கல்விமான்கள் அல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம நாட்டுடைய இப்ப எங்க முஸ்லீம் தலைவர்கள் ரவு ஃபகீம் இருக்கிறாரு ரிஷாத் பதியுத்தீன் இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்க யாராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருக்கிறவங்க யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்க எல்லாரும் பெரும்பாலும் டிஎஸ் சேனாநாயக்க ஆனந்தா கல்லூரி நாலந்தா கல்லூரி இதுகள படிச்சவங்க தான் யாருமே முஸ்லீம் கல்லூரிகள் படிச்சவங்க ரொம்ப கம்மி ஒத்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்ப என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா கல்வியில ஆர்வம் காட்டுவதை விட காசுக்கு ஆர்வம் காட்டுகிற சமுதாயமாக எங்க சமுதாயம் மாறி இருக்கு நாங்க அதனால கல்வி விழிப்புணர்வே உண்டாக்கி வர்றோம் படிங்க படிக்கல் என்று சொல்லி ஏதாவது புரியுமா இன்றைக்கு அரபு நாடுகளில் போய் ஆடு மேய்க்கிறவங்க யாருன்னு கேட்டா இலங்கை முஸ்லீம்களா இருக்கிறாங்க அரபு நாட்டுல போய் டிரைவரா வேலை செய்யறது இலங்கை முஸ்லீமா இருக்கிறான் அரபு நாட்டில் போய் மற்ற மற்ற தொழில்கள் செய்யறது இலங்கை முஸ்லீம்களா இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டா ஒரு ஃபார்ம் கூட பில்லப் பண்ண தெரியாத கை நாட்டுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க படிக்காத காரணம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாத இந்த சமுதாயத்தினுடைய இருப்பு இருக்குது இதுக்கு காரணம் பெற்றோர்களும் சமுதாய தலைவர்களும் என்ன பெற்றோர்கள் என்ன காரணம் பெற்றோர்கள் உழைக்கணும்னு முஸ்லீம் பெற்றோர்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பௌத்த சகோதரனை எடுத்துக்கிட்டா அவன் ஒரு அரசில் எடுத்துக்கொள்வதற்கு பல வருடங்கள் படியேறி திரிகிற வரலாறுகளை பார்க்கிறோம் எல்லா ஆபீஸுக்கும் ஏறி இறங்குவான் ஒரு அரச தொழில் எடுத்துக்கிறதுக்கு எங்க சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு தொழிலாவது மண்ணாவது அப்படின்னு ஒரு டீச்சர் இருப்பா ஒரு ஸ்கூல்ல இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் எங்க சமுதாய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே படிச்சு கொடுக்கிற ஆசிரியைகள் ஆசிரியைகள் இன்றைக்கு தான் இந்த ஒரு பத்து வருடங்களாக தான் கண்ணியமாக பார்க்கப்படுகிறார்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு டீச்சர் படிச்சு கொடுக்க போனான்னு அதையே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க இவக்கு எதுக்கு தேவைக்கு இல்லாத வேலை இவன் எதுக்கு ஸ்கூலுக்கு போறா இவர் நாட்டியத்தை பாரு பல பல மாதிரி வார்த்தை முள்ள இல்லாத நாக்கு தானே எதுனாலும் சொல்லுவாங்க நாக்கில் பல்லில் நாக்கு படாமல் பேசுவாங்க என்னது பத்திலா இவ அப்படியாக்க படித்து கொடுக்க போகிற ஆசிரியையை ஒரு வழிதவறிய வெண்ணாக சித்தரித்த காலம் உண்டு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு தான் ஆசிரியை தொழில் கூட ஒரு கண்ணியமான தொழில் இந்த சமுதாயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்குது அதுலயும் இன்னைக்கு கூட பழைய சிந்தனையில இருக்கிறவங்க இன்னைக்கு கூட அதை குறை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க பெண்கள் ரோட்லாம் இப்படி போகலாமா

டிபி ஜாயா அறிஞர் அசீஸ் அறிஞர் சித்திலப்பை டாக்டர் கலீல் இவங்கட ஜெனரேஷனுக்கு பிறகு இன்று வரைக்கும் சொல்லிக் கொள்கிற அளவுல ஒரு அறிஞர் கூட இந்த படிப்பு துறையில் உருவாகவில்லை சரளமாக ஆங்கிலத்தில் பெரியோர் நிகழ்ச்சியை நடத்துற அளவுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பார்க்க முடியுது அஸ்ரஃபுக்கு அடுத்து அஷ்ரப் ஒரு கல்விமானாக இருந்தார் அமைச்சர் அஷ்ரஃபாக இருந்தவர் இலங்கையில் ஒரு சிறந்த கல்விமானாக இருந்தார் அவருக்கு அடுத்து அது கூட இல்லாம போச்சு காரணம் என்னன்னு கேட்டா மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை வலியுறுத்துகிறது நபிகள் நாயகம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் ஆனா அந்த மார்க்கத்துல பிறந்த எங்க சமுதாயத்தவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு காட்டுகிற ஆர்வம் படிப்பதற்கு படிக்க புள்ள போவான் டேய் இன்னைக்கு ஸ்கூல் போக தேவையில்ல நில்லு வயல்ல வேலை இருக்குது வரம்பு கட்ட நம்ம கூட்டு போயிருவார் பாப்பா பாப்பா என்ன நினைக்கிறா வரம்பு கட்ட கூட்டு போயிருவாரு இப்படி போனால் அந்த புள்ள படிக்குமா அதே மாதிரி இன்னைக்கு வலை வாக்க இருக்குது கொஞ்சம் நின்று மீனுக்கு போய் வலையை கொண்டு வருவாங்களா அதுல சரகுகள் இருக்குமா அதை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட வைப்பாங்க கிளாஸ் போகணும் ஆசைப்பட்ட நீ படிச்சு என்னத்தை செய்ய போறேன் எங்க இன்னைக்கு அனுராதபுரம் அதிலும் குறிப்பா அனுராதபுரம் மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க கல்வியில் பின்தங்கிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இலங்கையில கிழக்கு மாகாணத்தை தவிர வேறு எந்த மாகாணத்திலும் படித்த முஸ்லிம்கள் கிடையவே கிடையாது ரொம்ப கம்மி கொழும்புல நிறைய டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க முஸ்லீம் டாக்டர்ஸ்மார் கொழும்புல இருக்கிறாங்க கொழும்பு முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நம்ம சமுதாயம் ரொம்ப படிச்சிருக்காங்க அங்க இருக்கிறதுல ஒரு பெர்சன்டேஜ் கூட கொழும்பு முஸ்லீம் இல்ல எல்லாமே மாகாண முஸ்லீம்கள் கொழும்புல தொழில் செய்வாங்க டாக்டரா இருப்பாரு என்ஜினியரா இருப்பாரு வேற வேற தொழிலில் இருப்பாரு காரணம் என்னன்னு கேட்டா எங்க சமுதாயத்தில் டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு சும்மா நான் கேட்கிறேன் மதரசால ஒரு பையன் ஓதினா எங்க சமுதாயத்தில் மதரசாவுக்கு போவார் குர்வான் இஸ்லாம் அரபு படிக்கிறதுக்கு ஒரு அரபிக் கல்லூரிக்கு போவாரு அவருக்கு லட்ச லட்சமாக செலவழிக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தினுடைய தனவந்தர்கள் ரெடியா இருக்கிறாங்க மதுரசால படிக்கிறவங்களுக்கு செலவழிக்க அதே நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை நான் மெடிக்கல் படிக்கிறேன் டாக்டருக்கு படிக்கணும் செலவழிக்க உதவி செய்யுங்க எங்க சமுதாயத்தில் ஒருவர் கூட கிடையாது உதவி செய்வதற்கு இது எங்க சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு என்ன எங்க அமைப்பால முடிந்த வரைக்கும் கல்வியை ஊக்குவிப்பது மட்டுமல்ல முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கல்விக்கென்று உதவி கேட்டு வந்தால் எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் மாணவிகளுக்கு இதுவரைக்கும் மேற்படிப்புக்கு டெய்லி உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் மேற்படிப்புக்கு மாதா மாதம் அவ வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு மாதா மாதம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் படிப்பதற்காக இப்படி யாரு வந்து படிக்கிறது உதவி கேட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதாந்த செலவீனங்கள் அவங்களுக்கு கொடுத்து நீங்க படிப்புல முன்னேறுங்க அதே மாதிரி நாடு ஊராகவும் எல்லா ஊர்களையும் போய் கல்வி கருத்தரங்குகளை நடத்துறோம் கல்வியில ஆர்வத்தை ஊற்றுறோம் படிக்கணும் என்று நாங்க காட்டுறோம் ஏன் காட்டுறோம் கேட்டா எங்க சமுதாயம் மாறி இந்த இலங்கையில ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற சமுதாயம் யாருமே கிடையாது காரணம் என்ன தெரியுமா சும்மா நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன் ஹெரோயின் விக்கிரவன் யாருன்னு தேடி பாருங்க சித்திக்னு பேர் வரும் வந்துச்சா இல்லையா பெரிய மிகப்பெரிய ஹெரோயின் யாவாரி சிறலாங்கால சித்தி ஒரு மிகப்பெரிய கல்விமான் சித்திக்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஹெரோயின் வியாபாரம் பண்ணினா அது முஸ்லீமா இருக்கிறான் கஞ்சா வியாபாரம் அது முஸ்லீமா இருக்கிறான் கசிப்பு வியாபாரம் பண்ணினா முஸ்லீமா நான் அண்மையில குவைத்துக்கு போயிருந்தேன் குவைத்துல ஒரு ஏரியா இருக்குது முழுக்க இந்த பங்காளதேச மக்கள் இலங்கை மக்கள் இந்தியா மக்கள் இருக்கிறது குங்க போய் பார்த்தா அங்க கசிப்பு விற்கறாங்க யாருன்னு பார்த்தா இலங்கை முஸ்லிம்ஸ் யோசிச்சு பாருங்க சாதாரண அரபு நாடு சாராயம் கிடைக்கிறதே ஆச்சரியம் ஆனா இந்த நாட்டுக்காரன் கசிப்பு காச்ச அங்க விற்கிறான் அப்ப என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப கசிப்பு விக்கறதுல முதலிடம் சாராயம் விக்கறதுல முதலிடம் கஞ்சா விக்கறதுல முதலிடம் பீடி குடிக்கிறதுல முதலிடம் சிகரெட் குடிக்கறதுல முதலிடம் எல்லாத்துலயுமே இந்த சமுதாயம்தான் முதலிடம் படிப்பதில் ஆகபின் தங்கிய சமுதாயம் காரணம் என்னன்னு கேட்டா இந்த கல்வி அறிவு மிம்பர்ல குருவானும் நவீன விஞ்ஞானமும் என்று பள்ளிக்குள்ள உரையாற்றுறாங்க உளமாக்கல் ஆனா அந்த விஞ்ஞானத்தை படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு எந்த பள்ளியும் உதவி செய்யறது கிடையாது பள்ளி சொத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் இருக்குது அந்த சொத்துக்கள்ல வார வருமானத்துல இருந்தே ஒவ்வொரு ஊர்லயும் குறைஞ்சது நூறு பிள்ளைய படிக்க வைக்கலாம் பெரிய ஆளாக்கலாம் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இந்த ஊர் பள்ளிவாசல் எந்த ஊர் பள்ளிவாசல் நீங்க எடுத்தாலும் கோடி கணக்கு சொத்து இருக்குது ஒவ்வொரு ஊர் பள்ளிவாசலுக்கும் ஆனா எல்லாத்தையுமே பரம்பரை பரம்பரையா ஒரு கூட்டம் அனுபவிச்சுக்கிட்டு வருவாங்களே தவிர படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க இதுதான் இந்த சமுதாயத்துடைய அவலநிலை எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்வித்துறையில நாங்கள் முஸ்லிம்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அண்மையில அமைச்சர் சம்பிக்க ரணவக்க எங்களை சந்திக்கணும் அழைச்சிருந்தாரு பாட்டலி சம்பிக்க ரணவக்க இவரை போய் சந்திச்சோம் சந்திக்கிற நேரத்தில் அவர் எங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர் எங்கள்கிட்ட வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டா உங்க சமுதாயத்துக்கு கல்வி அறிவை ஊட்டுங்க படிக்காத சமுதாயமா இருக்கிறாங்க ஒரு பேப்பர் படிக்க தெரியல நாட்டு நடப்பு பேப்பர் என்ன டிவியை சினிமா படம் தான் தவிர நாடகங்களை பார்க்கிறாங்களே தவிர ஒரு நியூஸ் பார்க்கிற சமுதாயம் இல்ல நியூஸ் பார்க்க தெரியா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியா இந்த சமுதாயத்துக்கு அதனாலதான் குறிப்பாக நான் விளக்கப்படுத்துறதுக்கு சொல்றேன் எக்ஸ்ட்ரா அனுராதபுர வரலாற்றுல மற்ற மண்டல இதுல விடுங்க அனுராதபுர வரலாற்றுல பெரும்பாலும் அதிகமான காலகட்டங்கள் அனுராதபுர மாகாணம் ஆட்சி செய்யப்பட்டது பொதுஜன ஐக்கிய முன்னாடி அரசாங்கத்தால் அனுராதபுரத்தை பத்தி கேள்வி கேட்டதான் நான் சொல்றேன் பொதுஜன ஐக்கிய முன்னாடி அரசாங்கம் தான் அனுராதபுரம் மாவட்டத்தை பெரும்பாலும் ஆட்சி செய்தது இப்ப இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்கம் வந்திருக்குது ஏன் அதை இவ்வளவு காலமா பொதுஜன ஐக்கிய முன்னாடி எந்த மா மாவட்டத்தையும் கையில வைக்காத மாதிரி அனுராதபுரம் மாவட்டத்தை மாத்திரமே இவ்வளவு பெருசா கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ற ஒரு யோசனை வரும்ல காரணம் என்னன்னா இங்க இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் அத்த பெரும்பாலானவங்க விவசாயிகள் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம் படிக்கல எங்க மக்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா ஒரு அரசியல்வாதி வருவார் வர்றவற்றை வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா எங்கட ஊருக்கு நீங்க ரோட் போட்டு தரணும் இதை கேட்போம் எல்லாரும் கேட்கிறோம் எங்கட ஊருக்கு நீங்க பாலம் போட்டு தரணும் எங்கட ஊருக்கு அது செஞ்சு தரணும் இது செஞ்சு தரணும் ஆனா இந்த சமுதாயத்துல யாரும் எந்த அரசியல் நேரத்திலையும் தேர்தல் நேரத்திலையும் எங்க ஊருக்கு பாடசாலைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யணும் கேட்டதில்லை எங்கட ஊர்ல படிப்புக்கு இன்ன தேவை கேட்டதில்லை என்ன சொல்வாங்க இப்ப என்ன சொல்லுவாங்கறீமா எங்கட ஊர்ல விளையாடுறதுக்கு கிரவுண்ட்ல காடு முளைச்சிருக்கு கொஞ்சம் பூடோசர் போட்டு தள்ளி தாங்கமாங்க அவன் தள்ளி கொடுத்துருவான் ஓட்டெல்லாம் போட்டு போயிருவாங்க

நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கு இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கு இஸ்லாமிய முஸ்லீம் பாடசாலைகள்ல காரணம் என்ன எங்களுடைய மக்கள் படிக்கலை படிப்புக்கு ஆர்வம் எங்களுடைய சமுதாயத்தினுடைய தவறு அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபட்டு வருகிறோம் இறைவனுடைய அருளால் அது பல கட்டங்களில் அது கைகூடி இருக்கிறது இறைவன் நாடினால் இன்னும் ஒரு ஐந்து பத்து பதினைந்து வருடங்களில் சிறந்த ஒரு கல்வி கற்ற சமுதாயமாக இந்த சமுதாயமும் மற்றவர்களுக்கு சரிசமமாக பல் கல்வித்துறையில் வர வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்யறோம் விரும்புகிறோம் கடவுளிடமும் பிரார்த்தனை மன்றம் அதுக்குரிய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் சரியா இதுதான் அந்த கேள்விக்குரிய பதில்